பிரதமர் உள்ளிட்ட அமைச்சரவை பதவி விலகி சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றை உருவாக்கி நெருக்கடியை தீர்ப்பதற்கு நாடாளுமன்றத்திற்கு சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் டலஸ் அழகப தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். இந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு தாமதிக்கும் ஒவ்வொரு வாரமும் நாட்டின் எதிர்காலமும் ஸ்திரத்தன்மையும் பல வருடங்கள் வீணடையும் என அவர் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை, அமைச்சரவை மற்றும் நாடாளுமன்றில் பெரும்பான்மை அரசாங்கம் போன்ற முக்கிய பொறுப்புகள் தற்போதைய தருணத்தில் ஜனநாயகத்தின் அடிப்படையில் பாதுகாக்கப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாமல் பலவந்தமாக பதவியில் இருக்கும் எதிர்பார்ப்புடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஏலத்தில் எடுக்கின்ற முறையற்ற அரசியல் வியூகத்தால் நெருக்கடி மேலும் ஆழமாகும். விளைச்சல் வீட்டுக்கு சென்ற பின்னும் வெருளி வயலிலேயே இருப்பது போல என்ற பழமொழியை நினைவூட்டிய டலஸ் அழக பெரும கடந்த பல தசாப்தங்களாக வாக்காளர்களை சந்தித்துள்ள அரசியல்வாதிகளுக்கு வரலாறு மீண்டும் மீண்டும் கூறியுள்ள யதார்த்தம் இதுவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். ரம்புக்கணையில் அண்மையில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது ஏற்பட்ட அமைதியின்மையை கட்டுப்படுத்துவதற்காக துப்பாக்கிச் சூடு நடத்துவதற்கு கீகாலி பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் கே பி கீர்த்தி ரத்னவினால் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளமை இன்று நீதிமன்றில் தெரிய வந்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக காவல்துறை மாதிபர் நியமித்த குழு கேகாலி நீதவானிடம் தமது விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்தது. குறித்த சந்தர்ப்பத்தில் ஏற்பட்ட அமைதியின்மையை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறை கலகமடுக்கும் பிரிவினரால் T56 ரக துப்பாக்கிகள் 4 பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதில் 35 ரவைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரம்புக்கணை எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு அருகில் அண்மையில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்காக நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்த 42 வயதான சமீந்த லக்ஷானின் உடல் நேற்றிரவு அவரது இல்லத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. இதேவேளை ரம்புக்கணை ஆர்ப்பாட்டத்தில் ஏற்பட்ட சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக காவல்துறை அதிபர் CD விக்ரமரத்ன உள்ளிட்ட 6 பேர் இன்று மனித உரிமைகள் ஆணைக்குழு அழைக்கப்பட்டிருந்தனர். இந்த விடயம் தொடர்பில் கருத்துரைத்த மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நிமல் கருணாசிரி கடந்த பல மாதங்களுக்கு முன்னரே ஆர்ப்பாட்டங்களின் போது துப்பாக்கிகளை பயன்படுத்த வேண்டாம் என அதிபர் உத்தரவிட்டிருந்ததாக குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் கேகாலை சம்பவத்தின் போது துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் காவல்துறையினர் முறையான வகையில் செயல்படுவதற்கு இணங்கினர். இது குறித்த சகல தகவல்களுக்கும் தமது தரப்பிற்கு வழங்கப்பட்டுள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நிமல் கருணாசிரி குறிப்பிட்டார். லிட்ரோ நிறுவனத்தின் எரிவாயு விலை அதிகரிப்பை அரசாங்கம் நிராகரித்துள்ளது. 12.5 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலை 2500 ரூபாவால் இன்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கப்பட உள்ளதாக லிட்ரோ நிறுவனம் முன்னதாக அறிவித்திருந்தது. இதன்படி 12.5 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயுவின் புதிய விலை 5175 ரூபாய் என அறிவிக்கப்பட்டது. எரிவாயு கொள்கலன் ஒன்றின் ஊடாக 2500 ரூபாய் நட்டம் ஏற்படுவதாகவும் நாளாந்தம் 25 கோடி ரூபாய் நட்டம் ஏற்படுவதாகவும் லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு மாத்திரம் 250 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் குறித்த விலை அதிகரிப்பை நிராகரிப்பதாக அரசாங்கம் அறிவித்துள்ளதோடு விலை அதிகரிப்புக்கு அனுமதி வழங்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இன்று நள்ளிரவு முதல் விலை அதிகரிக்கப்பட மாட்டாது என அரசாங்கம் அறிவித்துள்ளது. தனியார் மற்றும் அரசு வைத்தியசாலைகளில் தற்போது ஏற்பட்டுள்ள மருந்து தட்டுப்பாடு தொடர்பில் மருந்து இறக்குமதியாளர்கள் மற்றும் அகில இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர்கள் சங்கம் உள்ளிட்டோர் சுகாதார அமைச்சர் சன்ன ஜெயசுமனுடன் இன்று பிற்பகல் கலந்துரையாடியுள்ளனர். அகில இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர்கள் சங்கம் விடுத்த கோரிக்கைக்கு அமைய இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. நாட்டில் சுமார் 5000 வரையில் தனியார் மருந்தகங்கள் உள்ளன. எனினும் குறித்த மருந்தகங்களில் 50% அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் 1.5 மாதத்தில் தற்போதுள்ள மருந்து பொருட்களும் நிறைவடையக்கூடிய சூழ்நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக அகில இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்தார். புதிய கட்டுப்பாட்டு விலை முறைமையை உருவாக்குவதற்கும் மருந்தகங்களில் தற்போது தட்டுப்பாடாக உள்ள மருந்து பொருட்களை உடனடியாக இறக்குமதி செய்வதற்கான நாணய கடிதங்களை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் சுகாதார அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
நாட்டில் நாளை மற்றும் நாளை மறுதினங்களில் மின்சாரத்தை துண்டிப்பதற்கு மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி நாளைய தினம் 3:20 மின்சாரம் துண்டிக்கப்படவுள்ளது. ஏ முதல் டபிள்யூ வரையான வலயங்களில் நாளை முற்பகல் 9 முதல் மாலை 5 வரையில் 2 தியாலமும், மாலை 5 முதல் இரவு 9 வரையில் 1 தியாலமும் 20 சுழற்சி முறையில் மின்சாரம் துண்டிக்கப்படவுள்ளது. அத்துடன் நாளை மறுதினம் 3 மின்சாரம் துண்டிக்கப்படவுள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதன்படி முற்பகல் 9 முதல் மாலை 5:20 வரையில் 1 தியாலமும் 40 மாலை 5:20 முதல் இரவு 9:20 வரையில் 1 தியாலமும் 20 மின்சாரம் துண்டிக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வாஷிங்டன் சென்றுள்ள நிதியமைச்சர் அலி சப்ரி ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி செயற்திட்டத்தின் நிர்வாகி அச்சிம் ஸ்டெய்னரை சந்தித்துள்ளார். தற்போது நிலவும் கடன் நெருக்கடிக்கு இலங்கை அரசாங்கத்திற்கு உதவ ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்டம் தயாராகவிருப்பதாக அச்சிம் ஸ்டெய்னர் இதன்போது தெரிவித்தார். பொருளாதாரத்தின் எதிர்மறை தாக்கத்தை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகள் மற்றும் பொதுமக்களின் நலன்புரி விடயங்கள் என்பனவற்றிற்காக அர்ப்பணிப்புடன் செயலாற்ற உள்ளதாக அவர் உறுதியளித்தார். நாட்டின் நெருக்கடி நிலைக்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என 7 முன்னணி நிறுவனங்கள் கோரியுள்ளன. டயலாக், ஜான் கீல்ஸ், ஹேமா, சிபிஎல் மற்றும் பிரண்டிக்ஸ் உள்ளிட்ட 7 நிறுவனங்கள் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளன. மக்களின் கோரிக்கைகள் சார்பில் முன்னெடுக்கப்படும் போராட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராகவிருப்பதாக குறித்த நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.sooriyanfmnews.lk என்ற எமது இணைய தளத்துக்கு பிரவேசியுங்கள்.